வணக்கம். இப்போ நாம க்ரூட் ஆயிலில் 1 மினிட் சார்ட் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா செப்டம்பர் 8, டைம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 12:32 ஆகுது. மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா 5060 ரேஞ்சில் ட்ரேடிங் போகுது. இன்றைக்கி மார்க்கெட் ஆக்சுவலி ஓப்பனிங்லேருந்தே நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான பையிங் ட்ரெண்டில் தான் இருந்துச்சு. கண்டினியூஸாக பார்த்திங்க அப்படின்னா ஏறிட்டே தான் இருந்துச்சு, சிங்கிள் ட்ரெண்டில் தான் இருந்துச்சு. ஸோ அது பார்த்திங்கன்னா இப்போது சடனாக ஒரு 12:30 அப்புறம் மார்க்கெட் வேகமாக வந்து டவுன் சைடில் இறங்குது. 5060 ரேஞ்செலாம் பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் செல் கால் பார்த்திங்க அப்படின்னா ஜெனரேட் ஆயிருக்கு. ஸோ இப்போ நமக்கு பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் ஒரு 12:30 அப்புறம் டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகுது. டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகுதுன்றனால நமக்கு செல் அட் 5059 சொல்லிட்டு வந்துட்டு ரெட் கலர் கேண்டில் பார்த்திங்க அப்படின்னா அப்பியர் ஆயிருக்கு. ஸோ கேண்டிலினுடைய கலர் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டினுடைய ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணியிருக்கோம். பையிங் ட்ரெண்ட் அப்படின்னா க்ரீன் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு ட்ரேடிங் போகிற மாதிரியும், செல்லிங் ட்ரெண்ட்னா ரெட் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு செல்லிங் ட்ரெண்ட் இருக்க வரைக்கும் எல்லா கேண்டில்ஸும் ரெட் கலரில் வர மாதிரியும் நாங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது மூலிமா யார் வேணாலும் ஜஸ்ட் பை லுக்கிங்கில் பார்த்தாலே போதும், இப்போ சார்ட்டில் பார்த்தபோதே உங்களுக்கு மார்க்கெட்டினுடைய ட்ரெண்ட் என்ன அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணிடலாம். அடுத்து என்ன பாயிண்ட்டில் என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்றதுக்கு அந்த கேண்டில்லேருந்து ஸ்ட்ரெயிட் லைன் பாருங்கள், செல் அட் 5059 போதில். ஸோ இதுதான் வந்து செல்லிங் பாயிண்ட், என்ட்ரி பாயிண்ட். கீழே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டாரட், செகண்ட் டாரட் லைன், மேலே இருக்கிறது ஸ்டாப் லாஸ் லைன். ஃபஸ்ட் டாரட் பார்த்தீங்கன்னா 5046.35 போட்டிருக்கு. ஸோ இப்போ 5046 வருதா அப்படின்றது தான் இப்போ நாம் இந்த சார்ட்டில் வருதா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்க போகிறோம். இந்த சார்ட்டில் ஒவ்வொரு நாளும் எவ்ரிடே பார்த்தீங்கன்னா மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் அனலைஸ் பண்ணும். அனலைஸ் பண்ணிட்டு அந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி கேண்டில்ஸ் கலர் சேஞ்ச் ஆகும், அடுத்து என்ட்ரி பாயிண்ட்ஸ் வித் டார்கெட்ஸ் வந்து அப்பியர் ஆகும். ஸோ இப்போதைக்கு நமக்கு செல் கால் இன்றைக்கி ஜெனரேட் ஆகிருக்கு. ஒரு 12 PM அப்புறமா தான் வந்து ஃபஸ்ட்டு காலே வந்து வந்திருக்கு. வந்திருக்க இந்த கால் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ டைம் பார்த்திங்கன்னா 12:55 ஆகுது. நமக்கு கால் ஜெனரேட் ஆன 5059 பார்த்திங்கன்னா நிறையா டைம் வந்து 5050 பிரேக் அவுட் பண்ணுச்சு, பட் இப்போ தான் ஃபஸ்ட் ஆர்ட்டான 5046 வந்து ரீச் அவுட் வந்து கொடுக்குது. ஸோ கால் ஜெனரேட் ஆகி ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ்லேயே நமக்கு டார்கெட் கிட்ட வந்தாலும் டார்கெட்டை ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் பண்ணது இப்போ 12:55 தான் வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ இப்படி தான் லைவ் மார்க்கெட்டில் ஒவ்வொரு நாளும் நமக்கு கிடைக்கிற கால்ஸ் பார்த்திங்கன்னா ஒர்க் அவுட் ஆகுது. உங்களுக்கு அந்த சார்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த சார்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.